வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. மகாபாரதத்துல எண்ணாயிரம் கதாபாத்திரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட ஒருத்தனை பார்த்து மட்டும்தான் இந்த கதையில வர்ற எல்லா கதாபாத்திரமும் பயந்திருக்கும். அந்த குறிப்பிட்ட ஒருத்தனை வீழ்த்துறதுக்காக நடந்த சதிகள் எண்ணிலடங்காதவை. இன்ஃபேக்ட் மகாபாரதம் அப்படிங்கிற சக்கரம் சுழல அதுக்கு அச்சானியா மையத்தில் இருந்த கிருஷ்ணரே இந்த ஒருத்தனை பார்த்து பயந்திருக்காரு. நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த கதையில வர்ற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு பலவீனம் இருக்கும். துரியோதனனுக்கு அவனுடைய ஆணவம், துரோணாச்சாரியாருக்கு அவருடைய மகன், பீஷ்மருக்கு சிகண்டி, அர்ஜுனனுக்கு நாகதோஷம், தருமனுக்கு பொய்கூறாமை, இப்படி எல்லாருக்குமே பலகீனங்கள் இருக்குது. ஒவ்வொரு முறையும் இந்த பலகீனங்களை தொட்டு தொட்டு தான் கிருஷ்ணர் எதிரிகளை கொல்லுவாரு. ஆனா எவ்வளவு பலகீனங்கள் இருந்தாலும் மகாபாரதத்துல கொல்லவே முடியாத ஒரு வீரனாக இருந்தவன் தான் கதிரவன் மகன் கர்ணன். குருவோட சாபம், அந்தனனுடைய சாபம், தாயோட வேண்டுகோள், இப்படி பல பலவீனங்கள் இவனுக்கு இருந்தாலும் இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி அவங்கிட்ட இருந்த மிகப்பெரிய பாசிட்டிவ் தான் அவன் கூடவே பிறந்த கவசமும் குண்டலமும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விஷ்ணு பகவான் கையில இருக்கிற சுதர்சன சக்கரமே வந்தாலும் கர்ணனுடைய கவச குண்டலத்தை உடைக்க முடியாது. கர்ணன் தூங்கிட்டு இருந்தாலும் இந்த கவச குண்டலம் அவனை பாதுகாக்கும். நான் இப்போ கேள்வி என்னன்னா, மத்த மகாபாரத கதாபாத்திரங்கள் மாதிரி இல்லாம கர்ணனுக்கு மட்டும் ஏன் பிறக்கும் போதே இந்த அபூர்வ சக்தி கிடைச்சது? கடவுள்களாலேயே தகர்க்க முடியாத கவசம் கர்ணனுக்கு மட்டும் ஏன்? இந்த மர்மத்தை விளக்க கர்ணனுடைய முன்ஜென்ம ரகசியத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். சோ அதுக்காக தயாராகுங்கள். தமிழ் ஃபேக்டரி ஊடாக மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். பூர்வ ஜென்மத்துல 7-14 லோகங்கள்லயும் தேவர்களும் அசுரர்களும் கடவுள்களும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த சமயத்துல அசுர குலத்துல சஹஸ்ரவன்னு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த காலகட்டம் சரியா தேவர்களுடைய கை ஓங்கி இருந்த காலகட்டம். மொத்த அசுர குலத்தையும் தேவர்கள் அடிமையா நடத்தி வந்தாங்க. இந்த அடிமைத்தனத்தை சின்ன வயசுல இருந்தே பார்த்து பார்த்து வளர ஆரம்பிக்கிறான் குழந்தை சஹஸ்ரவன். இயற்கை அதோட சமநிலை தவறும் போது தன்னைத்தானே தானா சரி பண்ணிக்கும்னு சொல்லுவாங்க. தேவர்களுடைய கைகள் ஓங்கி அசுரர்களுடைய கைகள் இறங்கின இந்த சமநிலையை நேர்படுத்த பிறந்தவன் தான் சஹஸ்ரவன். அசுரர்கள் இனத்தை அடிமைப்படுத்திய தேவர்கள் மேல சஹஸ்ரவனுக்கு கடும் கோபம் ஏற்படுது. இருக்கிற எல்லா லோகங்கள்லயும் சக்தி வாய்ந்த லோகமான பிரம்மலோகத்துக்கு போன சஹஸ்ரவன் அங்க போய் அமர்ந்தபடி பிரம்ம தேவனை நோக்கி கடும் தவம் இருக்க ஆரம்பிக்கிறான். நாட்கள் வருடங்களாகுது, வருடங்கள் நூற்றாண்டுகளாகுது, நூற்றாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாகுது. இருந்தாலும் பிரம்மதேவன் காட்சி அளிக்கல, சஹஸ்ரவனும் தவத்தை கைவிடல. ஒரு யுகமா தவம் செஞ்சு முடிக்கிறான் சஹஸ்ரவன். ஒரு யுகத்தோட தவத்தால மனம் இறங்கிய பிரம்மதேவர் சஹஸ்ரவன் முன்னாடி தோன்றி அவன் தவத்தை கலைச்சு அவனை எழுப்புறாரு. இதுவரைக்கும் ஒரு யுகமா பக்தியோட தவம் இருந்து என்னை யாருமே வேண்டினதில்லை சஹஸ்ரவா, உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் தர அப்படின்னு பிரம்மதேவன் சொல்றாரு. பல கோடி ஆண்டுகள் திறக்காம இருந்த சஹஸ்ரவன் திருவாய் பிரம்மதேவன் கண்டு திறந்தது. இறைவா, தேவர்கள் அசுரர்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்க இனத்தை பாதுகாக்க எனக்கு ஒரு கவசம் வேணும் அப்படின்னு சஹஸ்ரவன் கேட்க, அதுக்கு பிரம்மதேவர், சஹஸ்ரவா, நான் உனக்கு உன் உடலோட ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு கவசத்தை பரிசா கொடுக்கறேன். ஆனா இந்த ஒரு கவசம் 1000 கவசங்களுக்கு சமமானது. ஒரு கவசம் அழிந்தால் அடுத்த கணமே இன்னொரு கவசம் உடல் மேல் படரும். இருந்தாலும்
அந்த ஒரு கவசத்தை அழிக்கவே 500 வருடங்கள் யாகம் செய்யணும், 500 வருடங்கள் போர் புரியணும். மொத்தமா 1000 வருடங்கள் செலவு செஞ்சாதான் உன்னுடைய ஒரு கவசத்தையே அழிக்க முடியும். மேலும் போர் யாகம் எதுவும் இல்லாம இந்த கவசத்தை நீ மனசு வச்சா உன்னால மட்டும்தான் கரட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவன் போயிடுறாரு. இந்த தருணத்துல வெறும் சஹஸ்ரவனாக இருந்தவன் பிரம்மதேவன் கிட்ட இருந்து அபூர்வ கவசத்தை வரமா பெற்றதுனால சஹஸ்ர கவசன் அப்படிங்கிற புது பெயர் அடைகிறான். திரும்பி வந்த சஹஸ்ர கவசன் அடிமையாயிருந்த அசுரகுல மக்களை கவசத்தின் உதவி கொண்டு போர் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மீட்க ஆரம்பிக்கிறான். நாளடைவுல மொத்த அசுர குலத்தையும் மீட்ட சஹஸ்ர கவசன் அவங்க எல்லாருக்குமே தலைவனாகிறான். இவனுடைய கவசத்துக்கு முன்னாடி எந்த தேவர்களாலையும் நிக்க முடியல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அசுரர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல தன் இன மக்களுக்காக மட்டுமே போராடிய சஹஸ்ர கவசன் இப்போ தேவர்களுடைய இடங்களுக்காக போர் புரிய ஆரம்பிக்கிறான். தேவர்களை அடிமைப்படுத்துறான். இப்போ பழையபடியே சமநிலை தவறுது. தேவர்கள் கீழே போக அசுரர்கள் மேல வராங்க. இறங்கன தராசு மறுபடியும் சமநிலைய அடையணும்ல. இந்த தருணத்துலதான் கதைக்குள்ள காக்கும் கடவுளான விஷ்ணு வராரு. சஹஸ்ர கவசனை அழிக்க முடியாத இந்திரன் முதலான தேவர்கள் நேரடியா காக்கும் கடவுளான விஷ்ணுவோட கால்கள்ல போய் விடுறாங்க. சஹஸ்ர கவசனை அழிச்சு தேவர்களை காக்கும்படி கேக்குறாங்க. விஷ்ணு பகவானுக்கு பிரம்மதேவனுடைய வரத்தை பத்தி நல்லாவே தெரியும். சஹஸ்ர கவசனை அழிக்கிறது சாதாரணமான காரியம் இல்ல. அதனால விஷ்ணு பகவான் ஒரே நேரத்துல 2 அவதாரங்களை எடுக்கிறாரு. 1 நரன், இன்னொன்னு நாராயணன். ஒரு பக்கம் நரன் பிரம்மதேவனை நோக்கி தவம் இருக்க, இன்னொரு பக்கம் நாராயணன் சஹஸ்ர கவசன் கிட்ட போர் புரிவார். இதனால ஒரு கவசத்தை அழிக்க செலவாகிற 1000 ஆண்டுகளை 500 ஆண்டுகளா குறைக்க முடியும். இதன்படியே சஹஸ்ர கவசனுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் போர் துவங்குது. போர் துவங்கி 499 ஆண்டுகள் முடியுது. அந்த கடைசி ஒரு வருஷத்தோட கடைசி நாள், ஒரு பக்கம் 500 வருட பிரம்ம யாகத்தை நரன் முடிக்க, இன்னொரு பக்கம் நாராயணன் தன்னுடைய ஆயுதத்தால சஹஸ்ரனுடைய கவசத்தை ஓங்கி அடிக்கிறார். கவசம் தெரிச்சு பறக்குது. அப்போ போர்க்களத்துல சஹஸ்ரனை சுத்தி மிகப்பெரிய ஒளிவட்டம் ஏற்படுது. கொஞ்ச நேரத்திலேயே ஒளி விலக 500 வருட போரின் பலனா ஒரு கவசம் உடஞ்சி கீழே விழுந்து கிடந்துச்சு. ஆனா ஒளி விலகும் முன்னாடியே இன்னொரு கவசம் சஹஸ்ரனுடைய உடல்ல படர்ந்திருந்துச்சு. இப்படியா ஒரு 500 வருஷத்துக்கும் விஷ்ணு பகவான் சஹஸ்ரனுடைய ஒரு கவசத்தையா உடைச்சிட்டே வராரு. விஷ்ணு பகவான் ஒரு கவசத்தையும் உடைக்கும் போதும் அந்த கவசத்திலிருந்து ஒரு சிறு துண்டை எடுத்துட்டு வந்து சஹஸ்ர கவசன் அதை மணியா மாத்தி கோக்க ஆரம்பிச்சான். கவசங்கள் உடைய உடைய மணிமாலை பெருசாகிட்டே போச்சு. பல யுகங்கள் கடந்தும் இந்த போர் நடக்குது. இப்போ சஹஸ்ரனுடைய கையில 999 மணிகள் இருந்துச்சு. ஆமா, விஷ்ணு பகவான் சஹஸ்ர கவசனுடைய 999 கவசங்களை உடைச்சிட்டாரு. பாக்கி ஒரே ஒரு கவசம் மட்டும்தான் இருந்துச்சு. இதுவரைக்கும் இப்படி ஒரு போர்க்களத்தை இந்த பிரபஞ்சமே பார்த்தது கிடையாது. இவ்வளவு யுகங்களா நடந்த இந்த போர்னால பிரபஞ்சத்துல பிரம்ம பிரளயமே ஏற்படுது. இப்போ கடைசியா ஒரே ஒரு கவசத்தோட இருந்த சஹஸ்ர கவசனுக்கு இந்த ஒரு கவசம் அழிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா அவனுக்கு மரணம் நிகழும்னு தெளிவா புரிஞ்சிடுது. இந்த கடைசி கவசத்தை அழிய விடக்கூடாதுன்னு முடிவு பண்ண சஹஸ்ர கவசன் போர்க்களத்திலிருந்து வெளியேறி நேரா சூரிய லோகத்துக்கு போய் சேர்றான். அங்க போய் சூரிய தேவன் கிட்ட தனக்கு கடைசியா ஒரே ஒரு ஆசை இருக்கு, அதை நீங்க தான் நிறைவேற்றணும்னு மன்றாடி கேட்கிறான் சஹஸ்ர கவசன். என்னதான் தேவர்களுக்கு எதிரானவனா இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவனுக்கு உதவி செய்யணும்னு சூரிய தேவன் முடிவெடுக்கிறாரு. சஹஸ்ரனுடைய கடைசி ஆசையையும் கேட்கிறாரு. உடனே சஹஸ்ர கவசன் மனச ஒருநிலைப்படுத்தி
பிரம்மதேவனை வேண்டி தன் உடல்ல இருந்த கடைசி கவசத்தை பிச்சு எடுக்கிறான். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த அபூர்வ கவசத்தை சூரியதேவன் கிட்ட கொடுத்துட்டு, சூரியதேவா இந்த கவசத்தை நீங்களே வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மத்தில் நான் உங்களுக்கே மகனா பிறக்கணும், அப்படி பிறக்கும்போது இந்த கவசமும் என்னோட சேர்ந்து பிறக்கணும் அப்படின்னு தன்னுடைய கடைசி ஆசையை சொல்லிட்டு சூரிய லோகத்திலேயே விழுந்து இறந்து போறா சகஸ்ர கவசன். இப்போ கற்பனா மகாபாரதம். இந்த ஜென்மத்துல சகஸ்ர கவசன் தன்னுடைய கடைசி கவசத்தோட குந்திக்கும் சூரிய தேவனுக்கும் மகனா பிறக்கிறான், கர்ணன் அப்படிங்கிற பெயரோட. இதனாலதான் கர்ணனுடைய கவசம் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆர்மரா கர்ணனுக்கு இருந்திருக்கு. இதன் காரணமா தான் எப்படியும் இந்த கவசம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை வீழ்த்த முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணர் சூழ்ச்சி பண்ணி இந்திரன் அனுப்பி கர்ணனோட கையாலேயே அந்த கவசத்தை கழட்ட வைப்பாரு. இதுக்கப்புறம் தான் போர்ல அர்ஜுனனை வச்சு கர்ணனை கொல்லுவாங்க. சோ இந்த புராண கதை மூலமா கர்ணனுக்கு மட்டும் கவச குண்டலம் எப்படி கிடைச்சதுன்னு நாம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வர முடியுது. But source of this epic story unknown. இந்த ஸ்டோரியோட ஆர்தர் யாரு, இது மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கா, we don't know. பட் எல்லா இடத்துலயும் இந்த ஒரு ஸ்டோரியை தான் ரெஃபரன்ஸா சொல்லியிருக்காங்க. சேம் அதே தான் நானும் உங்களுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். மேலும் மகாபாரதத்துல உள்ள உண்மையான கர்ணன் ஸ்டோரிய ஃபுல் எமோஷன்ஸோட ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா பண்ணிருக்கோம், மேல ஐ பட்டன்ல செக் பண்ணி பாருங்க. ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் தென் இதனால் வரைக்கும் நம்ம சேனலில் போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்ட்டான கெரடைமெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.